ரமதான் கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும்ல, தெரியாதவங்கிறதா இருக்கீங்களா? ரமதான் ஏன் கடமையாக்கப்பட்டது? எல்லா பயன்லையும் கேட்டிருப்போம். ஏன் ரமதான் கடமையாக்கப்பட்டது? எதை அடைவதற்காக? எதை? தக்குவாவை அடைவதற்காக. இந்த தக்குவா என்ற வார்த்தை அடிக்கடி எல்லா உரைகளிலும் இந்த வார்த்தையை கேட்காமல் அந்த உரை இருக்காது. குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் இமாம் பலமுறை இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். எம்எல்ஏ பலர் உறங்கிக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில், இல்லாம அஷா அல்லா. எனக்கு இந்த தக்குவா என்ற வார்த்தை ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு தாக்கத்தை எமக்கு இன்னும் ஏற்படுத்தவில்லை. அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாகத்தான் இன்னும் எம்மில் பலர் பார்க்கிறார்கள். தக்குவாவை பற்றிய உரை என்றால் அது ஒரு சாதாரண உரை. தக்குவாவுடைய சிறப்புகள் பலன் என்றால் அது ஒரு சாதாரண உரையாகத்தான் எம்மிடத்திலே பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மன்னிப்பானாக. யார் இந்த தக்குவாவை உண்மையாக அறிகிறார்களோ, இந்த வார்த்தையுடைய பொருளையும் இது அடக்கி இருக்கக்கூடிய ஆழங்களையும் யார் தெளிவாக அறிகிறார்களோ, அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும். இதை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்கு அவன் வாழ்வின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இதை அடங்கியே மாறிவிடும். ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், வலஸ்து அரசாத ஜமஅமாலின், நான் மகிழ்ச்சியை செல்வத்தை சேகரிப்பதில் பார்ப்பதில்லை. உண்மையான மகிழ்ச்சி என்ன? வலா கின்ன தக்கியுஹுவ சஈது, யார் தக்குவாவை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த உலகத்தை அடைவதை விடவும் யாருக்கு தக்குவா கிடைக்கிறதோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர். கண்ணியத்துக்குரியர்களே, அப்படி என்ன இந்த தக்குவாவில் இருக்கிறது? ஒரு முழு மாதமும் கடமையாக்கப்பட்டது. இன்னும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வணக்க வழிபாடுகள் மும்மின்களுக்கு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கமாக அல்லாஹ் இதை மாற்றுவதற்கு என்ன காரணம்? தக்குவா என்றால் அரபி மொழியில் பல அர்த்தங்கள் இருந்தாலும் விக்காயா, வக்காயக்கி விக்காயத்தன், விக்காயா என்றால் பாதுகாப்பு, ஒரு அரண் அது என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தக்குவா. இத்தக்கா எத்தக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறான், ஃபகைஃப தத்தகூன் இன் கஃபர்தும் யௌமை யஜ்அலுல் வில்தானு ஷீபா, எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள்? சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அதனுடைய கடுமையின் காரணமாக, அதனுடைய பாதிப்பின் காரணமாக, அதனுடைய பயங்கரத்தின் காரணமாக சிறுவர்களுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அந்த நாளில் நீங்கள் மறுப்பாளர்களாக வாழ்ந்தால் எப்படி உங்களை பாதுகாப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பிற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் குர்ஆனில். அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துஆவும் ஒன்றுதான் அதில், வக்கீனா அதாபன்னார், யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். விக்காயத், பாதுகாப்பு. கண்ணியத்துக்குரியவர்களை, இதுதான் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம். ஆனால் நாம் இரையச்சம் பயம் என்று சொல்கிறோமே, எப்படி? இது அதனுடைய வெளிப்பாடு. யாருடைய உள்ளத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர் யாரை பயப்படுவார்? அல்லாஹுவை பயப்படுவார். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார்கள். தக்குவா என்றால் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் இடையே அமையக்கூடிய அரண் அது, பாதுகாப்பு அது. இது இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இது இருந்தால் அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இந்த தடுப்பு எது? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. இதுதான் தக்குவா. தக்குவா என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅபை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், உபையை தக்குவா என்றால் என்ன? உபை அவர்கள் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களை பார்த்து, உமர் அவர்களை, நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து சென்றிருக்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஆம். உபை அவர்கள் கேட்டார்கள், எப்படி நடந்து செல்வீர்கள் முள்ளுள்ள இடத்தில்?
எந்த இடத்தில் முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்து செல்லுவேன், முள் இல்லாத இடத்தில். உபயவர்கள் சொன்னார்கள் உமரை பார்த்து, தில்கஹிய தக்குவா யா உமர், உமரே அதுதான் தக்குவா. என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில், அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிடத்தை கழித்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதில் நீங்கள் ஆராய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இருக்கிறதா? இதை யார் முன்னோக்குகிறார்களோ அதுதான் தக்குவா, இவர்தான் தக்குவாவை உடையவர். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நோக்கத்தை, அந்த அர்த்தத்தை உள்ளடக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை எமக்கு கடமையாக்கினான். யா அய்யூஹல்லதீன ஆமனு كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கியதை போல் உங்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. ஏன் இந்த கடமை? பசியை உணர்வதற்காகவா? இல்லை. தாகத்தை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் அது போன்ற உணர்வை, அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா? இதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் அதுவல்ல. நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவை அடைந்தவர்களாக மாறலாம். நோன்பை பிடித்தால், நோன்புடைய மாதத்தில் நோன்பை நோற்றால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம். ஏன் எல்லாருக்கும் தக்குவா கிடைச்சிரும்னு சொன்னார் ரமதான்ல? ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு ஏன் பாவம் செய்கிறான்? யார் இந்த ரமதானை இது கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இது தக்குவாவை தரும். வெறும் சடங்கு சம்பிரதாயமாக யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் தவிர எதுவும் மிஞ்சாது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன், எப்படி இது தக்குவாவை கொடுக்கிறது? முன்னால் சொன்ன அந்த விளக்கத்திற்கும், தக்குவாவிற்கு சொன்ன விளக்கத்திற்கும் இந்த நோன்பிற்கும் எப்படி சம்பந்தம்? காலையிலிருந்து சஹரிலிருந்து எதுவரை, எதுவரை பசியாக இருக்கிறான்? தராஹி வரைக்கும், எதுவரைக்கும்? இஃப்தார் வரைக்கும். இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான். அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா? அவன் நஃப்சு சொல்லும், அல்லாஹ்விற்கு நீ மாறு செய், பசிக்கிறது உணவு அதோ இருக்கிறது, தாகிக்கிறது தண்ணீர் அதோ இருக்கிறது, நீ அதை சாப்பிடு என்று சொல்லும். அவன் சொல்லுவான், அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், சாப்பிடக்கூடாது என்று. ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்ட கையை எடுத்துரும். சுப்ஹானல்லாஹ், இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான். தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும், அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நஃப்சு தேடும் அதை, ஆனால் அதை தடுத்துக் கொள்ளுவான். தனக்கு ஹலால் தான், ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி இருக்கிறான், சஹரில் இருந்து இஃப்தார் வரை. அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான், தன் நஃப்சோடு போராடுவான், தன் நஃப்சை எதிர்த்து நிற்பான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும். அதான் தக்குவா. நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால், இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால், உன் நஃப்சோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில், அதை ரமதானில் நீ பெற்றுக்கொண்டால், இதை உணர்ந்து கொண்டால், ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நஃப்சோடு போராடுவாய், இதை செய்யாதே, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இதை செய், அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அதற்குத்தான் ரமதான், இந்த தன்மையில் நம்மை பழக்க பக்குவப்படுத்துவதற்காக, இந்த தன்மையில் நம்மை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதானை எமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் கூலியை மறைத்தான். அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது, அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸிபி, நோன்பு என்னுடையது, அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன். அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன்.
ஏன் அஜிலி, ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா? அவன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான், அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான், உணவை தடுத்துக் கொள்கிறான், விடுகிறான். ஏன்? எனக்காக, நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான். அதனால் இந்த நோன்பு என்னுடையது, நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ்.